அனைவருக்கும் வணக்கம். 2006-2007 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். லெட் எஃப் எஸ் டு டி பி ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒன் மெட்ரிக் ஸ்பேஸ் டு அனதர் மெட்ரிக் ஸ்பேஸ் டி, தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆப்ஷன் ஏ ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் ஜி இன் டி F inverse of G is closed in S. Option B. For every closed set F in T, F inverse of F is open in S. Option C. For every open set G in S, F of G is open in T. Option D. For every closed set F in T, F inverse of F is closed in S. இதான் வந்து கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷன்ஸு. இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் நம்ம சொல்லணும். அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷனை வந்து எங்கெங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எல்லேருந்து டீக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ் பார்த்தோம்னா டீயில் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுடைய எஃப்ன்ற இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ் டீயில் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் இமேஜ் எஸ்எல் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் வந்து எஸ்எல்லேருந்து டீக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கு, எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எஸ் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இதில் இருந்து எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ்ன்றதுனால இதில் எது ஒன்று ட்ரூவாக இருக்கோ இது ஹோல்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப் கண்டினியூஸ் ஆன் எஸ் ஆகிடும். சப்போஸ் எஃப் கண்டினியூஸ் ஆன் எஸ் ஆகிருந்தால் இங்கே இருக்கிற எதோ ஒன்று ட்ரூ ஆகிடும். அப்போ இந்த நாலில் எது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம சொல்லணும். இது சொல்கிறதுக்கு ஒரு நான் ரிசல்ட் சொல்ல போகிறேன். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான சொல்யூஷனை பிடிச்சிடலாம். இதை நீங்கள் எப்பவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டூ மெட்ரிக் ஸ்பேசஸ். Let f x to y be a function, then f is continuous if and only if for any open set g in y f inverse of g is open in x. Second one, for any closed set f in y f inverse of f is closed in x. இதுதான் அந்த ரிசல்ட். இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். எக்ஸும் ஒய்யும் ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ். ஃபங்க்ஷன் எஃப் வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஹோல்ஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்லி இது ட்ரூ ஆகிடும். சப்போஸ் இது ரெண்டும் ட்ரூன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப் வந்து கண்டினியூஸ் ஆகிடும். ஆனால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்னா ஒன்று ஹோல்ஸ்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்லி ஹோல்ஸ். இப்போ இது ரெண்டுமே ஹோல்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே ஹோல்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப் கண்டினியூஸ் ஆகிடும். ஓகே, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்னா இதான் அர்த்தம். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா எஃப் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எனி ஓப்பன் செட் ஜி இன் ஒய். பொதுவாக இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ் வந்து ஒயில் இருக்கும், இன்வர்ஸ் இமேஜ் எக்ஸில் இருக்கும். ஓகேவா? அப்போது எஃப்ன்ற இங்கே பாருங்கள், ஃபார் எனி ஓப்பன் செட் ஜி இன் ஒய், ஒயிலிருந்து எடுக்கிற எந்த ஒரு ஓப்பன் செட்டுக்கும் இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி பார்த்தோம்னா அது வந்து ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும், இந்த எக்ஸில் இருக்கும். ஓகே, அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் செட்டோட இன்வர்ஸ் இமேஜ் ஓப்பன். ஓகேவா? அதே போல் தான் இங்கேயும் க்ளோஸ் செட் எஃப்ன்றது க்ளோஸ் செட்டு ஒயில் இருக்குது, இதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இருக்கு இல்லைங்களா, அதுவும் க்ளோஸ்ட் இன் எக்ஸாக இருக்கும். ஓகே,
F என்ற க்ளோஸ் செட்டோட இன்வர்ஸ் இமேஜ் F இன்வர்ஸ் ஆஃப் F, இதுவும் க்ளோஸ்டா இருக்கும். அதாவது என்ன சொல்வாங்கன்னா, ஃபுல் பேக் ஆஃப் ஓபன் செட் இஸ் ஓபன், ஓபன் செட் இருக்கு அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் ஓபனா இருக்கணும். ஃபுல் பேக் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்ட், இங்கே க்ளோஸ் செட் இருக்க அதனோட இன்வர்ஸ் இமேஜும் க்ளோஸ்டா இருக்கணும். இதான் வந்து இந்த ரிசல்ட் சொல்லுது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இங்க சொல்யூஷன் பிடிச்சிடலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது, ஃபார் எவ்ரி ஓபன் செட் ஜி இன் டி, ஓபன் செட் டியில் இருக்கு அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இருக்கு இல்லைங்களா, இது வந்து கண்டிப்பாக எஸ்ல தான் இருக்கும், இது வந்து க்ளோஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா ரிசல்ட் என்ன சொல்லுது, ஓபன் செட்டோடைய இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இதுவும் ஓப்பனாக தான் இருக்கணும்னு சொல்லுது ரிசல்ட். இங்க பாருங்க, ஓபன் செட் ஜியோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி, இது வந்து ஓபன் இன் எக்ஸ். ஸோ இன்வர்ஸ் இமேஜும் ஓப்பனாக இருக்கணும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கு, அப்போ நம்ம இதை சூஸ் பண்ண முடியாது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பி பாருங்க, ஃபார் எவ்ரி க்ளோஸ் செட் எஃப் இன் டி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் ஓபன் இன் எஸ், அதாவது க்ளோஸ் செட் எஃப் இருக்கு அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் அது வந்து ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா க்ளோஸ் செட்டோடைய இன்வர்ஸ் இமேஜ் க்ளோஸ்டாக தான் இருக்கணும். பாருங்க, க்ளோஸ் செட் எஃப்ஓடைய இன்வர்ஸ் இமேஜும் க்ளோஸ்டுன்னு சொல்லுது, பட் இங்கே வந்து ஓப்பன் சொன்னதுனால ஆப்ஷன் பியும் நாம சூஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் செட்டோடைய இன்வர்ஸ் இமேஜ் ஓப்பன் சொல்லியிருக்காங்க, ஸோ பி நாம சூஸ் பண்ணக்கூடாது, தவறு. அடுத்தது சி ஆப்ஷன் பாருங்க, ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் ஜி இன் எஸ் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஓப்பன் இன் டி. இங்கே வந்து இமேஜ் தான் சொல்கிறாங்க, இன்வர்ஸ் இமேஜ் பற்றி எதுவும் பேசலை. அப்போது ஒரு செட்டு எஸ்ல இருக்கு அது ஓப்பன் செட்டுனா அதனுடைய இமேஜ் எஃப் ஆஃப் ஜியும் ஓப்பன் இன் டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எஃப் வந்து ஓப்பன் மேப்னு வேணால் சொல்லலாம், கண்டினியூஸ்லாம் சொல்ல முடியாது, அதனால இதுவும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஓப்பன் செட்டை ஓப்பன் செட்டுக்கு மேப் பண்ணதுன்னா அது ஓப்பன் மேப்பாக இருக்கலாம், பட் கண்டினியூஸ் மேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது டி ஆப்ஷன் பாருங்க, ஃபார் எவ்ரி க்ளோஸ் செட் எஃப் இன் டி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்ட் இன் எஸ். ஓகே, அப்போ க்ளோஸ் செட் எஃப்க்கு இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்வும் க்ளோஸ்டாக இருக்கு இன் எஸ்ல. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து நம்ம ரிசல்ட்டோட ஒத்து போகுது. என்னங்க பாருங்க, க்ளோஸ் செட்டோடைய எஃப் என்ற க்ளோஸ் செட்டோடைய இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்வும் க்ளோஸ்ட் இன் எக்ஸ், இங்கே வந்து க்ளோஸ்ட் இன் எஸ். ஓகேங்களா, ஏன்னா இங்கே பாருங்க எஃப் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஸ்லேருந்து டிக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அப்போ எஸ்ல தான் இருக்கும் இன்வர்ஸ் இமேஜ். ஓகே, அப்போ நம்ம இதுக்கு சூஸ் பண்ண வேண்டிய கரெக்டான ஆப்ஷன் டி. ஓகே, ஃபுல் பேக் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்ட். சப்போஸ் இந்த மாதிரியும் மாற்றியும் கொடுக்கலாம், ஃபுல் பேக் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், இங்கேயும் இங்கேயும் ஓப்பனாகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம பார்த்து தான் இதை கரெக்டாக சூஸ் பண்ணோம். இந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.